படம் நல்லா இருக்குப்பா, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். இது எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. ஆ, ஜோதிகாலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஜோதிகாவை விட இன்னும் சூப்பராக இருக்காங்க. ஊர்வசி மேம் எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு 10-10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஜோதிகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்வசி மேம் அவங்கெல்லாம் பெரிய ஆக்ட்ரஸ் தானே, அவங்கள பற்றி சொல்லக்கூடாது. எப்பயும் போல் அவங்க ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு மாதவன் ரொம்ப பிடிக்கும், அவர் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்ல படம், நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல ஸ்டோரியான கதை, நல்ல இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலேயும் வராத ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட். ஜோதிகா கேரக்டர் நல்லா பிடிச்சிங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து ஒன்று சேர்த்து அவங்கள மீண்டும் இந்த ஃபீலிங்ஸோடு எடுத்துக்காங்க. நல்லாயிருக்கு படம். ஊர்வசி மேடம் எல்லாருமே நல்லா நடிச்சுக்காங்க படத்தில். நல்லா இருக்கு, எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறோம். எல்லாமே நல்லா இருக்கு. பிடிச்ச சீனா ஜோதிகா வந்து எல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா விமென்ஸும் போய் பார்க்கணும், எல்லா பாய்ஸ் எல்லாருமே போய் பார்க்கணும். என்ன சொல்றது, படம் பாருங்க, சீரியஸா நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆக்சுவலி சீன்லாம் வேணாம், சரண்யா பொன்வனன் எப்பவும் போல ரொம்ப கியூட்டாக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் உர்வஷி மேம் ஸோ ஸோ கியூட். அவ்வளோதான். ஜோதிகாவும் அப்படிதான், ஷீ இஸ் ஆல்சோ வெரி கியூட். ஷீ இஸ் இன் லீட் ரோல். அவங்க எப்படி 36+ வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் பயங்கர பவர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் எல்லா சீன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பொண்ணுங்க பார்க்குற படம் இல்லை, பசங்களும் வந்து பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது படம். எல்லாரும் பழைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, பக்காவாக இருக்குது படம். சூப்பராக இருக்கா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நாலு பேருமே ரொம்ப நல்லா க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. மகளிர் மட்டும்னா பெண்களுக்கான படம் இல்ல, ஆண்கள் தான் இது பார்க்கணும். முக்கியமா அவங்களும் பார்க்கலாம், இது எல்லாருக்குமே நல்ல படம். நல்ல பண்ணா ஃபஸ்ட்டு நம்ம பசங்க தான் நம்ம பேரண்ட்ஸ்க்காக பார்க்குற படம். ஸோ செம்மையாக இருக்குது படம். ஜோதிகா ஆக்டிங் எப்படி இருக்குது? ஆ, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. நான் படம் எல்லாம் உருவசி எல்லாம் நான் சூப்பராக நடிச்சிருக்காங்க, நடிச்சிருக்காங்க, எல்லாம் நடிச்சிருக்காங்க. என்னங்க சார், பழைய ஆக்டர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாரும் எல்லாம் நடிப்பு, எல்லாரும் நல்லா நடிப்பு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க அவங்க பேசுகிறாங்க பாருங்க, ஃபோனில் பேசுகிறாங்களே அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்களே அப்போ நல்லா இருக்கு. தொழிலிங்க நல்லா இருக்கு, மகளிர் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்கள் பெண்கள் தான், மற்றது எல்லாமே சும்மா தான். ஆமாம், நீங்கள் எல்லாம் சும்மா தான், பெண்கள் பெண்கள் தான். பெண்கள் உலகமே கிடையாது. அடுத்த ஜென்மம் எனக்கு இருந்தால் நான் பொண்ணை தான் பிறக்கணும். எல்லா சீனுமே நல்லா இருக்கு. பானுப்ரியா எல்லாமே, சரண்யா எல்லாம் சேர்ந்து நடிச்சது எல்லாம் இருக்கும். எனக்கு ஜோதிகா பிடிச்சிருக்கு, ஜோதிகாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த வயசில் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம், ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்கில். ஆ, நல்லா இருக்கு அவங்க ஆக்டிங்கு. இப்போ கொஞ்சம் அப்பத்தையோட இப்போ கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க, ஃப்ரீயாக நடிச்சிருக்காங்க. நினைக்கிறீங்க ஊர்வசி நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. மூணு பேர் கேரக்டர் சூப்பராக இருக்கு படத்தில்.